Hi friends, welcome to Lmtechs Technical and Technologies. In the video, we will talk about Unit 1 Hardware and Software abdina topic. So, vanga friends, video kula pogalam. Then, computer na namakku enna nu theriyum. So, namakku kudukura work illana task adu namakku rombe speed ah accurate ah namakku senju result ah kuduthurum. Okayla? So, computer abdingadhu idhu dhaan. Idhuve hardware na enna abdin paakalaangala. So, hardware abdingadhu andha computer oda edhella physical ah attach ah irukum adha dhaan vandhu nama hardware abdinu solrom. Okayla? So, computer oda attach ah iruka physical components ah dhaan nama hardware nu solrom. So, என்ன மாதிரிலாம் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு இன்புட் தரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு கீபோர்ட் தேவை. தென் அது கொடுத்தது ரிசல்ட் நமக்கு ரன் ஆகி வரணும் அப்படின்னா அதுக்கு மானிட்டரோ இல்லை வந்து பிரிண்டரோ தேவை. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம கொடுக்குற டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் தேவை, அது வந்து ஹார்ட் டிஸ்கா இல்லை பென்ட்ரைவா இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். தென் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சிபியு இது கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ அதர்வைஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம அட்டாச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ இது லைக் வந்து ஸ்பீக்கர் வேணும்னா அதை அட்டாச் பண்ணுவோம், தென் வந்து ஸ்கேனர் ப்ரொஜெக்டர், ஸோ இந்த மாதிரிலாம் அட்டாச் பண்ணும்போது அதை வந்து நம்ம அதர் டிவைஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டரோட நமக்கு வேணுங்கிற டிவைஸ்லையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் காம்பனண்ட். ஓகேங்களா? அது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதில் ஒரு டூ டைப் இருக்குது, ஒன்று வந்து இன்டர்னல் ஹார்ட்வேர், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர். ஸோ இன்டர்னலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம கம்ப்யூட்டரோட இருக்க மதர் போர்டு, ஹார்ட் ட்ரைவ், சிபியூ, ரேம், ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இன்டர்னல். ஸோ நம்ம எதெல்லாம் நமக்காக எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணுறோமோ, ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு பிரிண்ட் வேணும் அப்படின்னா நான் ஒரு பிரிண்டர் அட்டாச் பண்ணுறேன். ஸோ தென் வந்து கீபோர்ட், ஸ்கேனர் இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணுற காம்பனண்ட்டை நான் வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட்வேர்னா என்ன, அதில் இருக்க டூ டைப்ஸ். ஸோ ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் காம்பனண்ட் கம்ப்யூட்டரோட அட்டாச் ஆகிருக்கிறது. ஸோ இதில் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்படிங்கிற ரெண்டு டைப் இருக்குது. தென் அடுத்தது பார்த்தோம்னா சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்ல போனால், ஸோ இந்த ஹார்ட்வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹார்ட்வேரை ஹேண்டில் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணுறது தான் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது. ஸோ இந்த சாஃப்ட்வேரை செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லலாம். ஸோ நம்ம கொடுக்குற டாஸ்க்கை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணியோ இல்லை அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகியோ நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி தந்துடும். ஓகேங்களா? ஸோ ஹார்ட்வேர் ஹார்ட்வேர்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேரை நம்மளால் ஃபிசிக்கலாம் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ஹார்ட்வேரை வந்து ரெசிபி இருக்குது அப்படின்னா டச் பண்ணால் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும். வேணும் அப்படின்னா அதை நம்ம மூவ் பண்ணி போய் வேறு இடத்துல வைக்கவும் முடியும். ஆனால் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்மளோட சிஸ்டம்குள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? தென் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது, ஒன்று வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். தென் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட சிஸ்டம் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டார்ட் அண்ட் கிளிக் பண்ணுவோம், இல்லைனா நம்ம சிபியூ ஆன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிளிக் ஆகும்போது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனோ அதுக்கான கோடோ ரன் ஆகி நமக்கு ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு தான் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ், விண்டோஸ், ஒருவேளை மொபைலாக இருந்ததுன்னா ஆண்ட்ராய்டு. ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் பண்ணுறதுக்கு, லீன் வந்து அதை டெலிட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து கமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? லீன் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை ப்ரோக்ராம்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இல்லை அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, யூசருக்கு தர இந்த ஸ்பெசிஃபைக் டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து எனக்கு சீக்கிரமாக முடிச்சு தரதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ யூசர் தர ஒர்க் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு டாக்குமெண்ட் மேக் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு கால்குலேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸை நம்ம மேனுவலாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா வேர்ட் ப்ராசஸர், ஸ்ப்ரெட் ஷீட், வெப் ப்ரௌசர், கிராஃபிக் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி இருந்தால் நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா இதை நம்ம ரிமூவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ரூம் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த ரூம் மட்டும் இருந்தால் போதாது, அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கீ வேணும். ஓகேங்களா? ஸோ கீயை தான் வந்து நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டூ மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எழுதினா போதும். தென் ஃபைவ் மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா ஹார்ட்வேர்னா என்ன எழுதி, சாஃப்ட்வேர்னா என்னென்னு எழுதி, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் நீங்கள் ப்ரீஃபாக எழுதினா போதும். ஓகேங்களா? ஸோ ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ரூம், அதை ஆக்சஸ் பண்ணுற கீயை தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்ற கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.